இறைவன் அம்மையிடம் பொழிகின்ற பால் அடிசில் பொன் வள்ளத்து ஊட்டு என பணிக்கின்றார். அதுதான் போன வகுப்புல நாம இறுதியாக பார்த்த பாடல். குழந்தை அழுது கொண்டிருக்கிறது. அந்த குழந்தைக்கு உனது மார்பகத்திலிருந்து உருவான பாலினை பொன் வள்ளத்திலே பிடித்து அல்லது பொன் வள்ளத்திலே எடுத்து அக்குழந்தைக்கு ஊற்று என்று சிவனார் அருள் புரிய, அதற்கு உட்பட்டு உமை என்ன செய்கிறாள்? இனி வரக்கூடிய பாடல். ஆரணமும் உலகேழும் இன்றருளி அனைத்தினுக்கும் காரணமாய் வளம் பெருகு கருணை திருவடிவான சீரணங்கு சிவபெருமான் அருளுதலும் சென்றணைந்து வார் இணங்கு திருமுலைப்பால் வள்ளத்து கரந்தருளி. ஆரணம்னா வேதங்கள்னு அர்த்தம். ஆரணமும் எல்லா வேதங்களும் உலகு ஏழும், ஏழு உலகில் வாழக்கூடிய மாந்தர்களும் ஈன்றருளி, இந்த வேதத்தை அருளினவனும் அவனே, இந்த ஏழு உலகங்களையும் படைத்தவனும் அவனே. அப்படிப்பட்ட கருணைக்கு உரியவனாகிய சிவனின் துணை, ஆகவே அம்மையும் அதற்கு காரணமாய் இருக்கிறாள் பொருள். சிவசக்தி இல்லாமல் ஏதொன்றும் தோன்றுவதில்லை. அதனாலதான் வேதங்களுக்கு காரணம் சிவன் என்றால் உமையும் காரணம்தான். உலகங்கள் படைப்பதற்கு சிவன் காரணம் என்றால் உடனாக நின்று படைப்பதற்கு குரு துணையான உமையவளும் காரணம்தான். அதனாலதான் இங்க என்ன சொல்லுகிறாள்? காரணமாய் விளங்கக்கூடிய உமைன்னு எடுத்துக்கொள்ளுகிறார். ஏனென்றால் அம்மையினுடைய பார்வை கருணைக்கு உரியது. ஆகவே படைக்கப்படுவதற்கு உரியன எல்லாம் அம்மையின் கருணையினால் விளையக்கூடிய ஒன்றாம். ஆகவே ஈன்று அருளிதான் முக்கியம். இவைகளையெல்லாம் தோற்றுவித்தவளும் அவளே. அவ்வாறு தோற்றிய பொருள்களுக்கு உரிய அருளினை ஈந்தவளும் அவளே. ஆகவே அனைத்தினுக்கும் காரணமாய், ஆகவே இந்த உலகின் கண் நிகழ்வதற்குரிய அனைத்து நிகழ்வுகளுக்கும் காரணமாய் இருக்கக்கூடியவள் அவள். ஆகவே காரணமாய் வளம் பெருகு கருணை திருவடிவம். இந்த வளம் பெருகுன்னா கருணை வளம் பெருகுது. கருணையானது வளப்பத்தோடு அனுதினமும் பெருகிய வண்ணம் இருக்கக்கூடிய இடம் இறை. அதனால்தான் பரிமேலழகர் சொல்லும் போது சொன்னால் வரம்பில் அருளுடைமைன்னு. ஆகவே இறைவன் இறைவியிடம் இருக்கக்கூடிய அருளுக்கு எல்லை கிடையாது. அவை நாளுக்கு நாள் வளர்ந்து வருவதற்கு உரிய கருணையா. ஆகவே கருணை திருவடிவான சீரணங்கு. ரொம்ப அழகு. சீரணங்குன்னா திருத்தமுற அமையப்பெற்ற அழகினை கொண்டுள்ள இறைவி. மற்றவர்களினுடைய உடல்கள் எல்லாம் ஏதாகிலும் ஒரு விதத்துல வேறுபட்டு இருக்கும். ஆனா அம்மையானவள் சீரணங்கு, முழுமையுமான எழிலை தன்னகம் உடையவள், முழுமையுமான இறை ஆற்றலை தன்னகம் கொண்டிருப்பவள். ஆகவே சீரணங்கு அப்படிப்பட்ட தன்மை உடையவளாகிய உமையம்மையே. எப்படிப்பட்டவள்? வளர் கருணை உடையவள், வேதங்களை தோற்றுவித்தவள், உலகு ஏழினையும் படைத்தவள், அந்த உலகு ஏழிலும் உள்ள உயிர்களை உருவாக்கியவள், கருணை வடிவாய் நிற்பவள், எழிலார்ந்த தோற்றத்திற்கு உரியவள். அப்படிப்பட்ட அந்த உமை சிவபெருமான் அருளுதலும். அப்படிப்பட்ட இறைவிக்கு சிவபெருமான் அருளினை வெளிப்படுத்தினான் என்னவென்று, உனது திருமார்பகத்தில் இருந்து சுரக்கின்ற பாலமுதை சம்பந்தருக்கு எடுத்துக்கொடு. எப்படியா? சென்றணைந்து வார் இணங்கு திருமுலை. மிக அழகானதாக அமையப்பெற்ற தன்னுடைய மார்பகத்திலிருந்து
அந்த பாலினை கறந்து அருளி வள்ளத். கையில இருந்த பொன் வள்ளத்துல பொன் கிண்ணத்துல தனது மார்பிலிருந்து கருணையினால் தாமாக சுரக்கக்கூடிய அந்த பாலமுதை எடுத்துக்கொண்ட. எடுத்து என்ன செய்தாராம்? எண்ணறிய சிவஞானத்து இன்னமுதம் குழைத்தருளி உன் அடிசில் என ஊட்ட உமையம்மை எதிர்நோக்கும் கண் மலர் நீர் துடைத்தருளி கையிற் பொற்கிண்ணம் அளித்து அண்ணலை அங்கு அழுகை தீர்த்து அங்கனானார் அருள் பொறிந்தார். அம்மை வெறும் பாலை மட்டும் ஊட்டலை, எதனையும் ஊட்டினாளா? எண்ணறிய சிவஞானத்து இன்னமுதும், எண்ணுவதற்கு அரியதோ யார் ஒருவராலும் எளிதாக புரிந்து கொள்ளுதற்கு இயலாததாகிய சிவஞானம், அவ்வளவு ஆற்றல் வாய்ந்த சிவஞானம் அது. ஆகவேதான் இந்த அம்மையார் என்ன பண்ணாரா, திருநிலை நாயகியார் எண்ணறிய சிவஞானம் என சுவாமி பேர் அங்கு சட்டநாதர் சீர்காழியில, ஆகவே திருநிலை நாயகின்னு அம்மை பேர். ஆகவே திருநிலை நாயக்கியார் என்ன செய்தாரா, இன்னமுதம் குழைத்தருளி பாலோடு சிவஞானம் என்கின்ற பெரியதோர் ஞானத்தையும் குழைத்தருளினார். அப்படி அருளில் இதனால் என்னாயிற்றாம்? அப்படி தருகின்ற பொழுது உன் அடிசில் என ஊட்ட, அடிசில்னா உணவுன்னு அர்த்தம். பொதுவாக உணவை அடிசில்னு சொல்லுதல், எப்படிப்பட்ட உணவாகவும் இருக்கலாம், அது பருகக்கூடிய உணவாக இருக்கலாம், நொறுக்கக்கூடிய உணவாக இருக்கலாம், தின்னக்கூடிய உணவாக இருக்கலாம். அடிசில் என்பது பொதுச்சொல். சிவஞானத்தோடு குழைத்த அந்த பாலமுதை உண் என்று தர என ஊட்ட, அந்த குழந்தைக்கு ஊட்ட, அதோடு என்ன செய்தாராம்? உமையம்மை எதிர்நோக்கும் கண் மலர் நீர் துடைத்து அருள், தந்தையை காணாது கண்கள் கலங்கக்கூடிய அளவிலே அழுத அந்த குழந்தையினுடைய கண்களிலிருந்து சிந்தக்கூடிய கண்ணீரை துடைத்தாளாம் தாய். உமை அம்மை எதிர்நோக்கும் கண் மலர் நீர் துடைத்தரு, சம்பந்தரினுடைய கண்களாகிய மலரிலிருந்து தந்தையை காணாது கசிந்த கண்ணீரை துடைத்து அருளி, அதோடு என்ன செய்தாலும் கையில் பொற்கிண்ணம் அழித்து அந்த கையில் இருக்கக்கூடிய பொற்கிண்ணத்தினை கொடுத்து அண்ணலை அங் அழுகை தீர்த்து அண்ணலாகிய சம்பந்தரினுடைய அழுகையை அங்கு போக்கி அங்கனானார் அருள் புரிந்தார். அங்கனானார் சிவபெருமான். சிவபெருமான் இவ்வாறு அருள் புரிந்ததினால் உமையம்மையானவள் அக்குழந்தையினது கண்ணீரை துடைத்து சிவஞானத்தோடு குழைத்த தன்னுடைய பால் அமுதை அந்த குழந்தைக்கு ஊட்டினார். என்னாயிற்று அதனால்? அழகான இடம். யாவர்க்கும் தந்தை தாய் எனும் இவர் இப்படி அளித்தார் ஆவதனால் ஆளுடைய பிள்ளையார் பிள்ளையாராய் அகில தேவர்க்கும் முனிவர்க்கும் தெரிய வறிய பொருளாகும் தாதில் தனி சிவஞான சம்பந்தர் ஆகினார். அது வரைக்கும் அந்த குழந்தைக்கு இருந்த பெயர் வேறு, இப்பொழுது என்ன பெயரா? குறைவு இல்லாத புகழுக்கு உரியதாகிய திரு ஞான சம்பந்தர் என்ற பெயர் தாமாக தோன்றியவர். எப்படி? யாவருக்கும் தந்தை தாய், உலகின் கண் படைக்கப்பட்ட அனைத்து உயிர்களுக்கும் தாயாகவும் தந்தையாகவும் இருக்கக்கூடியவன் சிவனும் உமையும். எல்லா அடியவர்களும் பாடியிருக்கிறார்கள், தாயாகி தந்தையுமாகி தாங்குகின்ற தெய்வம் என்று. அம்மையே அப்பா என்று பாடியிருக்கிறார்கள், அது செம்மையே ஆய சிவபதம் அளிக்கக்கூடிய மாணிக்க வாசகர் பாடுகிறார். இம்மையே உன்னை சிக்கன பிடித்தேன், நீ தாயாக தந்தையாக இருக்கக்கூடிய. ஆகவே அப்படிப்பட்ட அந்த இருவரும் ஏனும் இவர் இப்படி அளித்தார் என்று சொல்லத்தக்க உமையும் சிவனுமாக ஞான சம்பந்தருக்கு சிவஞானத்தோடு கலந்த பாலமுதை அளிக்க ஆவதனால் அவ்வாறு கொடுக்கப்பட்டதினால் ஆளுடைய பிள்ளையராய்
இறைவன் இறைவியினால் ஆளப்படுவதற்கு உரிய பிள்ளையராய் மாறினர். அவர்கள் அன்பினால் ஆளப்படுபவராக மாறினர். ஆளுடைய பிள்ளையராய் யாருக்கா? அகில தேவருக்கும் முனிவரும். இந்த பாக்கியம் உலகத்துல எந்த தேவர்களுக்கும் கிடைக்கல. சிவனை நோக்கி உமையை நோக்கி தவம் செய்த எந்த முனிவருக்கும் கிடைக்கல. ஆகவே தேவருக்கும் முனிவருக்கும் தெரிவறிய பொருளாகும். அவர்கள் எது குறித்து அந்த சிவஞானத்தை பெற முயலுகிறார்களோ அப்படிப்பட்டவர்களுக்கு தெரிதற்கு அரிய பொருளாக இருக்கக்கூடிய சிவஞான போதத்தை பாலோடு உண்டதினால் என்ன ஆனாராம் இவர்? தாவில் தனி சிவஞான சம்பந்தராயினார். குற்றமற்ற தாவில்னா குற்றமற்ற, எக்காலத்தும் கெடுதல் இல்லாத தாவில் சீர் ஒப்பிலாத சிவத்தை உணரும் தன்மையை பெற்றதினாலே சிவஞான சம்பந்தர் எனும் திருப்பெயரை அந்த நிமிடத்திலிருந்து பெறுக. ஏன்னா சிவஞான சம்பந்தர் என்ன அழகான வார்த்தை பாருங்க. சிவஞானத்தோடு தொடர்புடைய சம்பந்தம்னா தொடர்பு. சிவஞானத்தோடு தொடர்புடையவராய் எக்காலத்தும் அந்த சிவஞானத்தை உணர்ந்தவராய் இருந்ததனால அவருக்கு சிவஞான சம்பந்தர் என்ற பெயர் அந்த கணத்தில் இருந்து உருவாயிற்று. அப்படி உருவானதனால சிவனடியே சிந்திக்கும் திரு பெருகு சிவஞானம் பவமதனை அற மாற்றும் பாங்கினில் ஓங்கிய ஞானம் உவமயிலா கலைஞானம் உணர்வறிய மெஞ்ஞானம் தவ முதல்வர் சம்பந்தர் தாம் உணர்ந்தார் அந்நிலையில். இது பெரியதாகிய விளக்கத்திற்கு உரிய பாட்டு. சேக்கிழார் போற போக்கில் சொல்லிட்டு போயிட்டார், இந்த பாலமுது உண்டதினால் ஞான சம்பந்தருக்கு எத்தகு ஆற்றல் எல்லாம் பெருகினு அவருக்கு உரியதாகிய அழகான சொற்களை கொண்டு போய் சொல்லி முடிச்சுட்டார். ஆனா அந்த சொல் ஒவ்வொன்றும் தாங்கி இருக்கக்கூடிய பொருள் வலுவானது. எப்படியா? சிவனடியே சிந்திக்கும் இறைவனாகிய சிவபெருமானினுடைய திருவடிகளையே இடைவிடாது சிந்தித்து நிற்கக்கூடிய அளவினுக்கு அந்த சிவத்தன்மை பெருகிய. ஏன் இதற்கு இப்படி விளக்கம் தர வேண்டி இருக்கிறது என்றால், இறைவனது திருவடியையே இடைவிடாது சிந்தித்து இருக்க வேண்டும் என்றால் அதற்கு இறைவனது அருள் தேவையாகும். இடைவிடாது இறைவனது திருவடியே சிந்தித்திருக்க அப்படிப்பட்ட சூழல் தோன்றுதல் என்பது அரிது. அப்படிப்பட்ட சூழல் ஒருவருக்கு தோன்றி இருக்கிறது என்றால் அவ்வாறு தோன்றியவர் இடைவிடாது இறைவனது திருவடியை சிந்திப்பதற்கு இறை அருள் பெற்றவராக இருக்கு. அதனாலதான் திருப்பெருகு சிவஞானம் பவம் அதனை அற. பவம் அதனை அற, பிறவிக்கு காரணமாக இருக்கக்கூடிய எல்லா வினைகளையும் முற்றிலுமாக அழி. சிவஞானத்தை பெறுவதனால் என்ன பயன்? பவம் என்று சொல்லக்கூடிய பிறவியை பின்னாடி அடியவர்கள் பாடினார்கள் அல்லவா, பவசாகரம் கரையேறலாம். எல்லோருக்கும் தடையாக இருப்பது எதுன்னா பிறவி. எல்லோருக்கும் இடைவிடாததோ துன்பத்தை தொடர்ந்து தர வல்லதாய் இருப்பது பிறவி. ஆகவே எல்லா அடியவர்களும் என்ன எண்ணுகிறார்கள்னா, இந்த பிறந்து பிறந்து இவ்வுலகிலே உழலுதல் என்பது மிக பெரியதோர் தொடர் துன்பம். அதை விட்டு நீங்க வேண்டும் என்றால் இறைவனது திருவடியாகிய அந்த பேற்றினை பெற்றோம் என்றால் பிறவியை முதல்ல நிறுத்தல். ஆகவேதான் பவமதனை அற மாற்றும். அறனா முற்றிலுமாக நிறுத்தம். முற்றிலுமாக மாற்ற வல்லது எதுன்னா சிவஞானம், சிவனது திருவடி. மாற்றும் பாங்கினில் ஓங்கிய ஞான், அவ்வாறு மாற்றுதற்கு உரியதாகிய மிகச்சிறந்த ஞானத்தை அவர் பெற்றார். ஓங்கிய ஞானம், உமையம்மை கொடுத்த பாலினாலே அந்த பாலிலே சிவஞானத்தை குழைத்து கொடுத்ததினால்
பிறவிக்கு காரணமாக இருக்கக்கூடிய வினைகளை முற்றிலும் கடக்க தகுந்த மேலான ஞானத்தை அவர் பெற்றார். ஞாபகம் வச்சுக்கணும், இறைவன் பிறவியை தவிர்ப்பதற்கு வழி சொல்லுவான். போன வகுப்புல திருமந்திரத்துல சொன்னதுதான், அந்த வழியிலே நாம் பயணப்படுவோம். நீ பிறவியை தவிர்ப்பதற்கு, பிறவியை கடப்பதற்கு உரியன இவை இவை என்று இறைவன் காட்டி கொடுப்பான். அவனை காணுதற்கு உண்டான ஞானத்தை கொடுப்பான். அந்த ஞானத்தை கொண்டு நாம் கடையேற வேண்டும். அவனாக அருகிருந்து நம்மை கடையேற்றுவான் என்பது தவறு. அதுதான் சொன்னார், பாங்கினில் ஓங்கிய ஞானம், பிறவியை அறுப்பதற்கு உரியதாகிய ஓங்கிய ஞானத்தை சிவஞானம் கொடுக்கும். அதாவது நமக்கு நோய் இருக்கிறது என்றால் மருத்துவற்ற போகல், அதுக்கு ஒரு அறிவு வேணும். அதுல ஓங்கிய அறிவு என்பது என்ன என்றால் உரிய மருத்துவத்தை போறது. அப்புறம் அவரால் சோதிக்கப்பட்டு அவரால் பரிந்துரைக்கப்படக்கூடிய மருந்தை வாங்குதல். இந்த செயலை செய்வதனாலேயே நோய் தீர்ந்து விடாது. அவ்வாறு பரிந்துரைக்கப்பட்ட மருந்தை எவ்வாறு உண்ண வேண்டும், எந்த அளவிலே உண்ண வேண்டும், அதனோடு உண்ணுதற்கு உண்டான உணவு என்னென்ன என்பதை மருத்துவர் சொல்ல, அந்த ஞானத்தை நாம் தொடர்ந்து பின்பற்ற வேண்டும். மருத்துவரை பார்ப்பதினாலேயே நோய் குணமாயிடாது. மருத்துவரால் பரிந்துரைக்கப்பட்ட மருத்துவத்தையும் அவரால் தரப்பட்ட மருந்தினையும் நாம முறையாக உட்கொள்ளுவது நாமாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அதனுடைய பயன் கிடைக்கும். அதுபோல சிவஞானத்தின் மூலமாக பிறவியை அறுப்பதற்கு உண்டான வழி சிவஞானம் கற்றுக் கொடுக்கும். ஆனால் அவ்வாறு கற்றுக் கொடுக்கப்பட்ட அந்த நெறியில நாம நிற்க வேண்டும், நாம் பயணிக்க வேண்டும். அதாவது மருந்து சீட்டை பார்த்த உடனேயே அதில் சொல்லப்பட்ட மருந்துகளினது பெயரை தெரிந்த உடனேயே நோய் தீராது. அதுல பரிந்துரைக்கப்பட்ட மருந்தை உட்கொள்ளணும். அதுபோல சிவஞானத்தை கற்பதினாலோ, சிவஞான போதம் உணர்த்தக்கூடிய உண்மை எது என்பதை உணருவதினாலேயே பிறவி நின்று போகாது. அதில் சொல்லப்பட்ட உணர்த்தப்பட்டவைகளை நாம கடைபிடிக்கணும், அதன் வழி நடக்கும். அப்படி இருந்தால்தான் நமக்கு ஞானம் சித்திக்கும். அதைதான் சொல்றார், பாங்கினில் ஓங்கிய ஞானம், அதை எவ்வாறு கடைபிடிக்க வேண்டும் என்கின்ற ஞானம் நமக்கு இருக்கணும். அதுக்கப்புறம் உவமையிலா கலைஞானம், இணையில்லாத கலைஞானம் நமக்கு தேவை இருக்கு. அதை எந்த அளவில், எவ்வாறு, எங்கு கடைபிடிக்க வேண்டும் என்கின்ற வழிமுறை தெரியும். கலைஞானம் இவைகள் கலப்பதினால் எப்படியாம் ஓங்கிய ஞானத்தோடு கலைஞானமும் சேருவதினாலே உணர்வு அறிய மெய்ஞானம் ஏற்படும். நம்ம உணர்வினால் அறிந்து கொள்ளுதற்கு உரியதாகிய மேலான மெய்ஞானம் ஏற்படும். அதுதான் அடிப்படை. அந்த மெய்ஞானம் ஏற்பட்டதினால் தவ முதல்வர், எல்லோரும் தவத்தினாலேயே முயன்று பெறுதற்கு உரிய இத்தகு ஞானத்தை முதலாக உமையவள் தந்த பாலினாலேயே உணர்ந்தார். தவ முதல்வர் சம்பந்தர் தாம் உணர்ந்தார் அந்நிலையில். உமையம்மையினுடைய பால் அதனை குடித்த மாத்திரத்திலேயே இந்த கலைஞானத்தையும் மெய்ஞானத்தையும் உயர் ஞானத்தையும் ஒருங்கே வாய்க்கப் பெற்று. அது எப்படி? அது தவம், தவ முதல்வர் ஆவர். மற்றவர்கள் முயன்று தவம் செய்வதினால் பெறுவத இவர் இருந்த இடத்தில் இருந்து கொண்டே அம்மையும் அப்பனுமாய் எழுந்தருள அம்மையானவள் தனது பாலினை தந்து இத்தகு ஞானங்களை உடனாக கைவரப்பெறச் செய்கின்றாள்.
அடுத்து சொன்னார் அழகான விஷயம், எப்பொருளும் ஆக்குவான் ஈச நேசன் எனும் உணர்வும். எப்பொருளும் ஆக்குவான் ஈசனே எனும் உணர்வும், அப்பொருள் தான் ஆளுடையார் அடியார்கள் எனும் அறிவும். இப்படியால் இதுவன்றி தம் இசைவும் கொண்டியலும், துப்புரவில்லார் துணிவு துகளாகச் சூழ்ந்து எழுந்தார். பலமுறை சொல்லியிருக்கேன், சேக்கிழார் வாய்ப்பு கிடைக்கின்ற பொழுதெல்லாம் அந்த சைவத்திற்கு புறமாக நிற்கக்கூடிய சமயங்களை கொஞ்சம் சாடுவார். இந்த இடத்துலயும் அது எப்பொருளும் ஆக்குவான். எப்பொருளும் ஆக்குவான்னா, இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா பொருள்களையும் படைத்து, அந்த படைக்கப்பட்ட பொருள்களெல்லாம் இயங்குதற்கு உண்டான அருளையும் தரவல்லவன் ஈசன் தான். அதனாலதான் எப்பொருளும் ஆக்குவான் ஈசனே எனும் உணர்வு, அது தெளிவா இருக்கும். சொல்றோம் இல்லையா, அவனன்றி ஓர் அணுவும் அசையாது. வேற ஒருத்தர் எழுதுறாரு அடியவர், ஆட்டுவித்தால் யார் ஒருவர் ஆடாதாரே. நம்மை இயக்குபவன் எங்கோ ஒரு இடத்தில் இருந்து கொண்டு இயக்குகிறான், நாம் இயங்கிக் கொண்டிருக்கிறோம். நாமாக இயங்குதல் என்பது நடவாது. அதனாலதான் எப்பொருளும் ஆக்குவான் ஈசனே எனும் உணர்வு. அந்த ஈசனாகிய இறைவன் சிவபெருமான் தான் எல்லாவற்றையும் ஆக்கி அவைகள் இயங்குதற்கு உண்டான ஆற்றலையும் தருகிறான் என்பதை உணர வேண்டும். உணர்வும் அப்பொருள் தான் ஆளுடையார். அப்பொருளாவது ஆளுடையாரும் அவருடைய அடியார்களும் ஆவார் எனும் அறிவு. அப்பொருள் தான் ஆளுடையார் அடியார்கள் எனும் அறிவு. என்னவா, இப்படியால் இதுவன்றி தத்தமது அறிவினுக்கு ஏற்றாற்போல் எண்ணக்கூடாத எல்லாம் அவன்தான். அவர்க்கு மாறாக யாரெல்லாம் இது நம்மால் இயன்றது, நாம் இதை செய்ய முடியும் என்று அவரவர் தங்களினது ஆற்றலை நம்பி செயல்படுகிறார்களோ, பரசமயத்தில் இருந்தவர்கள் அப்படி செயல்பட்டார்களோ, அதனால இப்படியால் இதுவன்றி தம் இசைவு கொண்டியலும். எல்லாம் நம்மால் தான் நிகழ்கிறது. இறையருள் ஆனது இல்லாமலும் நம்மால் நாமே எல்லாவற்றையும் செய்து கொள்ள முடியும் என்று தப்பான அறிவு கொண்டிருக்கிறார்கள் அல்லவா. அது துப்புரவில்லார், தெளிவு, துப்புன்னா தெளிவு, தெளிவில்லாத அறிவு இல்லாதவர்கள் இருக்கிறார்களே, தெளிவற்ற அறிவு கூடிய உரியவர்கள். எல்லாம் ஈசனே என்கின்ற ஞானம் இல்லாமல் தங்களாலேயே இயல முடியும் என்று தெளிவில்லாத அறிவை உடையவர்கள் இருக்கிறார்கள் அல்லவா, அவர்கள் துகளாகச் சூழ்ந்தெழுந்தார். அப்படிப்பட்ட சிந்தை உடையவர்களினது சிந்தையை தூளாக்கும்படி ஞானசம்பந்தர் எழுந்தார். 3 வயது குழந்தைக்கு அவ்வளவு பெரிய ஆற்றல் வந்து விடுகிறது. இதுகாறு உலகத்தில தங்களால் இயலும் என்று நம்பி இருந்தவர்கள் மத்தியிலே இல்லை, அவனன்றி ஏதொன்றும் நிகழாது என்பதை உணருங்கள் என்பதை உணர்த்துதற்கு எழுகின்றார் சம்பந்தர். எவ்வளவு பெரிய முயற்சின்னு பாரு, இது ஒரு பெரிய புரட்சி. அதனாலதான் சம்பந்தர் காலத்திலிருந்து இந்த சைவ சமயம் வளர்ந்ததை ஒரு இயக்கமாக வரலாறு பேசுகிறது. அதாவது ஒரு மூமெண்ட், அது ஒரு நிகழ்வு இல்லை. அதாவது ஆங்கிலத்துல சொல்லணும்னாக்க, சம்பந்தரினுடைய பிறப்பும் அவரது செயல்பாடுகளும் இந்த தமிழ் மண்ணுல நடந்த இன்சிடென்ட் இல்லை, அது ஒரு நிகழ்வு இல்லை, அது ஒரு இயக்கம், அது ஒரு மூமெண்ட். சம்பந்தர் இல்லைன்னா பல விஷயங்கள் நமக்கு தெரிந்திருக்காது. தமிழிலே இருக்கக்கூடிய பல எழிலார்ந்த செயல்பாடுகள் தெரிந்திருக்காது, தமிழக இசை மரபு தெரிந்திருக்காது, தமிழ் இலக்கியங்களை இப்படிப்பட்ட வகைமைகளில் பாடலாம் என்ற அறிவும் வந்திருக்கிறது. சம்பந்தரினுடைய சாதனை வெறும் பக்தி மட்டும் அல்ல,
அதனாலதான் இங்க செக்குழார் எழுதுகிறார், எல்லாம் அவரவர் செயலினாலேயே முடியும் என்ற நம்பிக்கையில் உழன்று கொண்டிருந்த மக்கள் மத்தியில இல்ல, உன்னால் ஏதொன்றும் நடவாது, நீ காரணனாய் இருந்து ஏதொன்றும் நிகழ்த்த முடியாது, எல்லாவற்றினுக்கும் காரணனாய், அதனை செயல்படுவதற்கு உண்டான காரியமாய், அதை செய்வதற்கு உண்டான ஆற்றலை தரவல்லவனாய் இருப்பவன் இறைவன் ஒருவனே என்கின்ற இந்த உண்மையை உலகினுக்கு உணர்த்துவதற்காக எழுந்தாராம். அது ஒரு பெரிய விஷயம். அதுக்கு முன்னாடி இருந்த சாங்கிய வாதங்களும் அதற்கு முன்னாடி இருந்த ஆஜீவக வாதங்களும் நம்ம படிச்சிருப்போம் மணிமேகலையில், அவைகள் எல்லாம் தொடக்கத்துல கடவுளை ஏற்றுக்கொள்ளல, கடவுள் என்ற சித்தாந்தத்தினைக்கே உட்படல. சாங்கியர்கள் மிக கடுமையாக தொடக்கத்துல கடவுளை மறுக்கிறார்கள். அவர்களுக்கு மத்தியில இவர் சொல்லுகிறார், இல்லை, நீங்கள் எண்ணுவது தவறு, எல்லாவற்றினுக்கும் அடிப்படையாயிருப்பவன் கடவுளே, அதுவும் சிவனே, அவன் அன்றி ஏதொன்றும் நிகழாது, எல்லாவற்றினுக்கும் காரணன் அவனே, அவனே எல்லாவற்றினையும் இயக்குகிறான், அவனே இயங்குதற்கு உண்டான ஆற்றலுமாய் விளங்குகிறான், இயக்கத்தின் விளைவாக வரக்கூடிய பயனுமாய் அவன் இருக்கிறான்னு எடுத்து சொன்னது அவர்கள். இந்த தொடக்கத்துல வள்ளுவர் ஒற்றை வரியில சொல்லிட்டு போனார், கோளில் பொறியில் குணமிலவே எண்குணத்தான் தாளை வணங்காத்தலைன்னு சொன்னார். பின்னாடி வந்தவர் வாழ்த்த வாயும் நினைக்க மடநெஞ்சும் தாழ்த்த சென்னியும்னு சொல்லிட்டு போனார். அப்பொழுதுதான் உலகத்துல எல்லோருக்கும் ஒரு உண்மை புரிந்தது, என்னவென்றால் இந்த உலகிலே அவரவரினுடைய செயல்பாடுகளுக்கு மேலானதோர் செயல்பாடை நிகழ்த்த வல்லானாய் ஒருவன் இருக்கிறான், அவனினுடைய செயல்பாட்டினால்தான் இந்த உலகம் இயங்குகிறது. இன்னமும் கடவுள் மறுப்பாளர்கள் இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள், ஆனால் அவர்களுக்கும் புரியாத ஒரு புதிர் என்றால் இந்த உலகம் இவ்வாறு ஏன் இயங்கிக் கொண்டிருக்கிறது. உலகம் தன்னைத்தானே சுழற்றி கொண்டு தனக்கு உரிய குடும்பத்துள் தனக்கு உரிய மையமாகிய சூரியனையும் சுற்றி கொண்டு ஏதோ ஒரு ஆற்றலினால் இயங்கிக் கொண்டிருக்கிறது. இது ஏன் அவர்களாலும் புரிந்து கொள்ள முடியல. புரிந்து கொள்ள முடியாத நிலையில இருப்பதுதான் இறையுறு. அதை எடுத்து வகுத்து சொல்லுதலுக்கு காலம் காலமாக அடியவர்கள் வருகிறார். அப்படி வந்த அடியவர்கள்ல தலையாய அடியவர் யாருன்னா ஞானபிரம்மன். ஏன்னா அன்றைக்கு சமூகம் கண்டது மிகப்பெரியதோர் புரட்சி. நாம சாதாரணமா நினைக்கிறோம் இன்றைய ஜனநாயக மரபினுக்கு உட்பட்ட வாழ்க்கை முறையிலேயே நம்மால மக்களுக்கு மத்தியில ஒரு புதிய சித்தாந்தத்தை கொண்டு செலுத்துதல் என்பது ரொம்ப கடினம். இன்றைக்கு பல்வேறு விதமான ஊடகங்கள் இருக்கு, செய்தித்தாள் இருக்கு, வானொலி இருக்கு, தொலைக்காட்சி இருக்கு, அது போல இன்னமும் கணிப்பொறியோடு தொடர்புடைய பல்வேறு விதமான ஊடகங்கள் இருக்கின்றன. இவ்வாறு இருந்து இன்று ஒரு கருத்தை மக்கள் மத்தியிலே கொண்டு செலுத்தி அதற்கு உண்டான செல்வாக்கை பெற வைப்பது என்பது கடினம். ஆனால் சம்பந்தர் வாழ்ந்த காலத்துல ஊடகங்கள் ஏதும் இல்லை. அவர் தனி மனிதனாக ஊர் ஊராக சென்றார். அவரினுடைய இருப்பு என்பதுதான் எல்லா தலங்களிலும் சென்று அங்கு இருக்கக்கூடிய இறைவனை முதலாக எடுத்து பாடி அந்தந்த ஊரிலே வாழக்கூடிய மக்களுக்கு இதுதான் உனக்கு உரிய வழிபாட்டினுக்கு உகந்த பாடல் என்று சொல்லி அதை தன்னுடன் வந்தவராகிய நீலகண்ட நாயனாரை கொண்டு அதற்கு இசை வகுத்து அதை முழுமையுமாக பாடச் செய்து அதன் அடிப்படையில இந்த இயக்கத்தை அவர் பெருமளவிலே வளர்த்திருக்கிறார். அவரால் வளர்க்கப்பட்ட அல்லது அவரால் இடப்பட்ட பாதையில தான் பின்னாடி வந்த அடியவர்கள் நடந்திருக்கிறார். அவர் இட்டது ஒற்றை அடி பாதை. அந்த பாதையில் அவர் முயன்று பல கடினப்பாடுகளுக்கு உட்பட்டு பயணிக்க பின்னர் அந்த பாதையில ராஜநடை போட்டவர்கள் தான் நாவுக்கரசரும் சுந்தரரும் மாணிக்கவாசகரும். நல்ல சம்பந்தரினுடைய செயல் நம்மால ரொம்ப எளிமையால மதிப்பிட முடியாது.
ஏதோ நமக்கு ஒரு சிறு குழந்தை இதை செய்ததா என்கின்ற ஆச்சரியத்தோட வேண்டுமானாலும் பார்க்கலாம். ஆனால் அவர் செய்த அந்த அற்புதங்களை தவிர்த்து மொழிக்காகவும் கலைக்காகவும் இசை சார்ந்த நிலைக்காகவும் அவர் ஆற்றின பங்களிப்பை இன்று வரை யார் ஒருவராலும் குறைத்து மதிப்பிட முடியாது. ஏன் சொல்லுகிறேன்னா, நான் இப்ப சொல்லக்கூடிய செய்தி இங்கு இருக்கக்கூடிய ஒரு சிலருக்கு முன்பே தெரிந்திருக்கலாம். சென்னையில் தமிழிசை சங்கம்னு ஒன்று இருக்கு. அங்க தமிழிசைக்காக பல்வேறு விதமான ஆய்வுகளும் ஏனைய பிற செயல்பாடுகளுக்குமாக அது இருந்து வந்திருக்கிறது, இருந்து கொண்டிருக்கிறது. அதுல ஒரு காலத்தில் ஆசா ஞான சம்பந்தம் என்கின்ற தமிழறிஞர் ஒரு முறை அங்கு இருக்கக்கூடிய கருத்தரங்கில் பேசினார். ஆண்டுதோறும் நடக்கக்கூடிய பன்னாராய்ச்சி நிகழ்வில் ஞான சம்பந்தன் என்கின்ற ஓர் அந்தணன் இல்லை என்றால் தமிழானது, தமிழ் இசை மரபானது ஏதென்று தெரியாமலேயே அழிந்து இருக்கும். இதை சொல்றதுக்கு துணிவு வேணும். ஆசாங்கியா அல்லாமல் வேறு யாரேனும் சொல்லி இருந்தால் எல்லோரும் அன்றைக்கு அதை மறுத்திருப்பார்கள், எதிர்த்திருப்பார்கள். ஆசாங்கியா சொன்னதை அன்றைய தமிழ்ச்சங்கம் வாய்ப்பொத்தி கேட்டு, ஏனென்றால் சம்பந்தரினுடைய செயல்பாடு நாம இயல்பான முறையில மதிப்பீடு செய்யக்கூடிய நிலைக்கெல்லாம் அப்பாற்பட்டது. போக போக தெரியும். ஒரு வரையறை செய்து கொண்டு இந்த இயக்கத்தை வளர்த்திருக்கார். அந்த 3 வயதுல அந்த ஞானம் எப்படி வந்தது தெரியாது. அதுக்குதான் சேக்கிழார் சொல்லிட்டார், மெஞ்ஞானத்தை உணர்ந்தார், கலைஞானத்தை உணர்ந்தார், சிவஞானத்தை உணர்ந்தார்னு எழுதினார் போன பாட்டுல. அந்த வகைப்பாடு தான் ஆச்சரியம். அதை எழுதுறார் சேக்கிழார், அவருக்கே மனது பொறுக்கல். இப்படிப்பட்ட பாகுபாடு அந்த 3 வயது பிள்ளைக்கு தாமாக எப்படி தோன்றியிருக்கும், வாய்ப்பே இல்லை, அது சிவஞானத்தின் வெளிப்பாடுன்னு எழுது. இல்ல, அந்த வகைப்பாட்டை தான் எடுத்துக்கொண்ட ஒவ்வொரு பதிகத்திலும் வரிசையாக காட்டின. அதுதான் ஆச்சரியம். எங்கேயும் மாத்திக்கலாம், ஒரு புதிய சித்தாந்தத்தை உருவாக்கிடலாம். உருவாக்கின சித்தாந்தத்தை தன் வாழ்நாள் முழுவதும் தான் எங்கெல்லாம் பதிகம் பாடினாரோ அந்த பதிகங்கள் தோறும் அதை பொருத்தி பாடுதல் என்பது பெரிய ஞானம். நமக்கே தெரியும், ஒரு 5 பக்கத்துக்கு ஒரு கட்டுரை எழுத சொன்னா முதல் பக்கத்துல எழுதின கருத்தை 3ஆம் பக்கத்துல நாமே நம்மை அறியாமல் மறுத்திருப்போம். நாமே நம்மை அறியாமல் அந்த கருத்திற்கு வலு சேர்க்கக்கூடிய சில கருத்துக்களை விட்டிருப்போம். நமக்கு பள்ளி காலத்தில் எவ்வளவு கட்டுரை எழுதி பழகி இருப்போம், அல்லது கல்லூரி காலத்திலும் நம்மளால் நினைவில் வைத்துக் கொள்ள முடியாது. 5 பக்கத்துக்குள்ளாகவே நம்முடைய நினைவானது தடுமாற ஆரம்பிக்கும். இதை சொன்னோமா சொல்லவில்லையா, நானா? சம்பந்தரினுடைய அத்துணை பதிகத்திலும் ஒரு வரையறையை வைத்து உருவாக்கி இருக்கிறது என்பது மிகப்பெரிய விஷயம். அதை நினைவில் கொண்டு ஒவ்வொரு பதிகத்திலும் அதை பொருத்தி காட்டுதல் என்பது மனித முயற்சியே அல்ல. நான் வேடிக்கையாக சொல்லுவேன், ஞான சம்பந்தர் என்கின்றதோர் அவதாரம் சிவனே தன்னுடைய சிவஞானத்தை இந்த உலகினுக்கு சொல்ல தானே குழந்தையாய் தோன்றி தன் அருளாலேயே இந்த சிவஞானத்தை உலகினுக்கு தந்திருக்கு. வேற ஒன்றும் சொல்லுவதற்கே இல்லை. ஞான சம்பந்தரினது பெருமை அப்படிப்பட்டது. அதனால இந்த இறை முயற்சி இல்லாமல் அவரவர் முயற்சியினால் எல்லாமே நடைபெறும் என்று நம்பியவர்கள் மத்தியில இல்லை, இறையருள் இன்றி ஏதொன்றும் நிகழாது என்பதை எடுத்துச் சொல்லுவதற்காகவே இவர் அவதரித்தார். மேலும் என்னாச்சு, சீர்மறையோர் சிவபாத ஹிருதயரும் சிறு பொழுதில் நீர் மருவி தாம் செய்யும் நியமங்கள் முடித்தேறி பேருணர்விற்பொலிகின்ற பிள்ளையார் தமை நோக்கி யார் அளித்த பாலடித்தில் உண்டது நீ என வெகுளா. என்ன அழகான இடம் பாருங்க, இதில் ஒரு அழகான சொற்றொடர் கையாண்டு. சீர்மறையோர் வேதங்களை முறையாக கற்று அதன் வழி நிற்கக்கூடியவராகிய சிவபாத ஹிருதயர்
சிவபாத இருதயரும் சிறுபொழுதில் கொஞ்ச நேரத்தில் அந்த நீரிலே முழுகி நியமங்கள் செய்து கொண்டிருந்தார் அல்லவா, அந்த ஒரு சில நேரத்தில் குறுகிய நேரத்தில் சிறுபொழுதில் நீர் மருவி நீரிலே மூழ்கி தாம் செய்யும் நியமங்கள் தான் அன்றாடம் செய்தற்கு உண்டான வழிபாட்டு முறைகள் சடங்குகளை எல்லாம் செய்து முடித்து அந்த நீர்நிலையிலிருந்து படியேறி மேல் வருகிறார். முடித்து ஏறி குழந்தைய பார்க்கிறார். வார்த்தை எவ்வளவு அழகா போட்டார் பாருங்க சேக்கழ. இந்த குழந்தைய பார்த்த உடனே குழந்தையோட முகத்துல புதியதானது ஒரு ஒளி, எப்படியா பேருணர்வி பொலிகின். தன்னுடைய குழந்தை அவருக்கு எப்படி இருப்பார்னு தெரியும் இல்லையா. இப்ப கரையில உட்கார்த்தி வைத்து விட்டு திரும்பி வந்து பார்க்கின்ற பொழுது அந்த குழந்தையோட முகத்துல ஒரு பெரியதோர் பொலிவு இருக்கிறது, பெரியதோர் உணர்வு இருக்கிறது. அதுக்கு புரியல காரணம், அவருக்கு பேர் உணர்வில் பொலிகின்ற பிள்ளைய. நான் சிவஞானத்தை உணர்ந்த முகம் அது. ஆகவே அந்த முகத்துல ஒரு வடமொழியில சொல்றோம் இல்லையா, தேஜஸ் என்று ஒரு ஆலோ, பெரியதோர் ஒளி முகத்துல. புரியல அவருக்கு எப்படி இந்த குழந்தையின் முகத்துல இப்படிப்பட்டதோர் பேர் ஒளி பொலிகின்ற பிள்ளையார் தம்மை நோக்கி அடுத்த கேள்வி கேட்டார். யார் அளித்த பால் அடிஷில், உன் வாயில பால் சிந்துகிறதே, இந்த பால் உணவை உனக்கு யார் கொடுத்தார்கள் என்று, யார் தந்தார்கள், அதை நீ எப்படி உண்ணலாம் என்று கோபப்பட்டார். நம்ம குழந்தைக்கு அப்படிதானே கற்றுக் கொடுக்குறோம், யாரேனும் ஏதாகிலும் கொடுத்தால் அதை உண்ணாதேன்னு கற்றுக் கொடு. அதே போலதான் இவரும் கற்று தந்திருக்கிறார் குழந்தைக்கு. ஆகவே பால் அடிகள் தந்தது யாராக வேண்டுமானாலும் இருக்கட்டும், அதை நீ எவ்வாறு உண்ணலாம், ஏன் அதை உண்டா என்று கோபத்தோடு கேட்டார். கேட்டு அடுத்த வார்த்தை கேட்கிறார். எச்சில் மயங்கிட உனக்கு ஈது இட்டாரை காட்டென்று கைச்சிறியது ஒருமாறு கொண்டோச்ச காலெடுத்தே அச்சிறிய பெருந்தகையார் ஆனந்த கண்துளி பெய்து உச்சியின் மேல் எடுத்தருளும் ஒரு திருக்கை விரல் சுட்டி. ஒரு அழகான முரணை போட்டுக்கொண்டே போகிறார் சேக்கிழார். எச்சில் மயங்கின, பால் வாயில பட்டு பாலோட எச்சிலும் சேர்ந்து வழிகிறது. அந்த எச்சில் மயங்க பால் சிந்தக்கூடிய அளவினுக்கு உனக்கு இந்த பால் அமுதை கொடுத்தவர் யார், எச்சில் மயங்கிட உனக்கு ஈது இட்டார், இந்த பாலை உனக்கு கொடுத்தவரை காட்டு என்று. இங்கு எங்காகிலும் இருக்கிறார்களா, காட்டு என்று கேட்டவுடனே கைச்சிறியது ஒருமாறு, எப்படியா கையில ஒரு சின்ன குச்சி எடுத்து குழந்தையை மிரட்டினார். கைச்சிறியது ஒருமாறு கொண்டோச்ச, அடிக்கல, அப்படி கையில இருக்கிற ஒரு குச்சி எடுத்து யார் அப்படின்னு கீழே அப்படி தேடி பார்த்து ஒரு சின்ன குச்சி எடுத்தார். எடுத்து ஓச்ச, அதை அடிப்பது போல பாவனை செய்த கால் எடுத்து அவர் அந்த கொம்பினை சிறிய குச்சியினை அவர் மீது வீசுவது போல பாவனை செய்கிறார். அந்த பாவனைய பார்த்த மாத்திரத்தில் அச்சிறிய பெருந்தகையார், ரொம்ப அழகான முரண் போட்டார் பாருங்க. ஆங்கிலத்தில் சொல்றோம் இல்லையா ஆக்சிமரன், இதுதான் அச்சிறிய பெருந்தகையார். வயதுல சிறியவர், ஞானத்துல பெரிய, மூன்று வயது சிறிய வயது, கொண்டிருக்கிற ஞானமோ சிவஞானம். அச்சிறிய பெருந்தகையார் என்ன செய்தாராம், ஆனந்த கண் துளி பெய்து கண்ணுல இருந்து அப்பா மிரட்டினதனால கண்ணுல இருந்து நீர் வரலையா, சிவஞானத்தை உணர்ந்ததினாலே அதனால் ஏற்பட்ட ஆனந்தம் அதனால் கண் கலங்குகிறது. எவ்வளவு அழகு பாருங்க, இந்த கண்களிலிருந்து இன்ப வெள்ளம் பெருகுகிறது. தந்தை அச்சுறுத்துகிறார், கையில் கோல் எடுத்து மிரட்டுகிறார் என்பதற்காக அந்த குழந்தை அழல. யார் ஒருவரும் பெறுதற்கு அரியதாகிய சிவஞான இன்பத்தை பெற்றதினால் ஏற்பட்ட உவகை, அதனால் ஏற்பட்ட மகிழ்ச்சி, அதனால் ஏற்பட்ட நெகிழ்ச்சி, தானாக கண் கலங்குகிறவன் ஆனந்த கண் துளி பெய்து கண்ல இருந்து அப்படி ஆனந்தத்தினால கண்களில் இருந்து ஒரு துளி நீர் சிந்தி என்ன செய்ததான் அந்த குழந்தை, உச்சியின் மேல் எடுத்தருளும், தலைக்கு மேல கையை தூக்கி
ஒரு திருக்கை விரல் சுட்டி, தலைக்கு மேல கையெடுத்து ஒரு விரலால சுட்டி அவன். எதைன்னா தோணியப்பர் இருக்கக்கூடிய அந்த திருக்கோவிலினது கோபுரத்தை காட்டியது. தலைக்கு அந்த குழந்தை உட்கார்ந்த குழந்தை ஒரு கை விரலை தலைக்கு மேல எடுத்து கோபுரத்தை காட்டுகிறது. காட்டி என்ன சொல்லியதான், விண்ணிறைந்த பெருகு ஒளியால் விளங்கு மழ விடை மேலே பன்னிறைந்த அருமறைகள் பணிந்தேத்த பாவையுடன் எண்ணிறைந்த கருணையினால் நின்றாரை எதிர்காட்டி உன்னிறைந்து பொழிந்தெழுந்த உயர்ஞான திருமொழியால் சொல்ல ஆரம்பிக்கிறதா குழந்தை. எப்படியா, விண்ணிறைந்த பெருகோளியால் சிவனும் உமையும் வந்த பொழுது வானவெளியே பிரகாசமாக தெரிந்தது. பெருகோளியால் எப்படி வந்தாரா, விலங்கு மழ விடை மேல் பிரகாசமான வானத்துல அழகான இளமை மழ விடைன இளமையோடு இருக்கக்கூடிய ரிஷபத்தின் மேலே, காளை மாட்டின் மேலே, விடை மேலே பன்னிறைந்த அருமறை மறைகள் இசையோடு பாடுதற்கு உரியதாகிய அரிய வேதங்களெல்லாம் முழங்கக்கூடிய அளவிலே பணிந்து ஏத்த அந்த வேதங்களும் அடிபணியக்கூடிய அளவினுக்கு பெரியவனாகிய சிவபெருமான் எப்படி வந்தானா, பாவையுடன் உமையாளுடன் கூடி காட்சியளித்தான். பாவையுடன் எண்ணிறைந்த கருணையினால் அவன் என்பால் கொண்ட கருணைக்கு அளவே இல்லை. உலகத்துல எத்தனையோ குழந்தை அழுகிறது, அவைகளுக்கெல்லாமா இந்த சிவனும் உமையும் சென்று பால் தருகிறார். ஆகவே இந்த சம்பந்தருக்கு அளவில்லாத கருணையை கொண்டிருந்த அவ்விருவரும் வந்து பாலை கொடுக்க கருணையினால் நின்றாரை எதிர்காட்டி அந்த தோணிபுரத்து இறைவன் குடிகொண்டிருக்கக்கூடிய அந்த கோயிலை சுட்டி காட்டியதான் குழந்தை. நின்றாரை எதிர்காட்டி உன்னிறைந்த பொழிந்த உள்ளமானது நிறைந்ததினால் அந்த உள்ள நிறைவினால் தாமாக மொழி வெளியே வருகிறது. உள் நிறைந்து பொழிந்து எழுந்து அந்த உள் நிறைவு நிறைவை கொடுத்ததினால் அதனால் தோன்றிய மொழி பாடலாக வெளிவருகிறது. உள் நிறைந்து பொழிந்தெழுந்த உயர் ஞான திருமொழி. நாம் எல்லாம் பேசின வெறும் மொழி, சம்பந்தர் பேசினது உயரிய திருஞான மொழி. ஆகவேதான் உயர் ஞான திருமொழி, மேலான மொழியில விளக்க ஆரம்பிக்கிறார். யார் வந்து பால் கொடுத்தது என்று தலைக்கு மேல் கையை தூக்கி தோணியப்பரும் திருநிலை நாயகியும் குடிகொண்டிருக்கக்கூடிய அந்த தலத்தை காட்டி அந்த கோபுரத்தை காட்டி சொல்ல தலைப்படுகிறது என்னவா, எல்லையிலா மறை முதல் மெய்யுடன் எடுத்த எழுது மறை மல்லல் நெடும் தமிழில். எதுல பேசியதான், தமிழில். தமிழால் இம்மாநிலத்தோர்க்கு உரை சிறப்ப பல்லுயிரும் களி கூற தம் பாடல் பரமற்பால் செல்லு முறை பெறுவதற்கு திருச்செவியை சிறப்பித்து. அழகான இடம். எப்படி பேசுறாரா, இறைவரிடம் நீங்கள் செல்ல வேண்டும் என்றால் அதற்கென்ற முயற்சி எல்லாம் தனியா எடுக்க வேண்டாம். இந்த ஞான சம்பந்தரினுடைய பதிகத்தை காதால கேட்டாலேயே போதுமா, அந்த பாடலே உங்கள் இறைவன் பால் கொண்டு செலுத்துதற்கு வழியை கொடுத்துருமா. எப்படி, எல்லையிலா மறை முதல் மெய் எண்ணிறைந்த வேதங்கள் எல்லாம் அந்த வேதங்களிலே சொல்லப்பட்டுள்ள முதல் எழுத்தை மெய்யுடனே தொடங்கி எழுதும் மறை ஓம். அந்த ஓம் என்ற ஒலியை தரத்தக்க வளம் வாய்ந்த நெடும் தமிழால் ஞாபகம் வச்சுக்கணும். ஏன் அந்த வார்த்தையை போட்டார்னா, அது வரைக்கும் தமிழ்ல சம்பந்தர் தோன்றின காலத்துல செல்வாக்கு பெற்ற இந்த பக்திமை உடைய பாமாலைகள் இல்லை, தோத்திர நூல்கள் ஏதும் இல்லை. சம்பந்தருக்கு முன்னாடி வாழ்ந்த ஒரு அடியவர் யாருன்னா காரைக்கால் அம்மையார். அவரால் எழுதப்பெற்ற தோத்திர நூல்கள் மூன்று.
ஆனாலும் அந்த தோத்திர நூல்கள் அந்த காலத்துல செல்வாக்கு பெறல. காரைக்கால் அம்மையார், திரு ஆலங்காட்டு மூத்த திருப்பதிகம், ரெட்டை மணி மாலை, அற்புத திரு அந்தாதின்னு மூணு நூல் எழுதினார். அந்த மூன்று நூலும் சம்பந்தர் காலம் வரைக்கும் செல்வாக்கு பெறல. அதனாலதான் பின்னாளில் அது செல்வாக்கு பெற்றதினால் சம்பந்தருக்கு முன் தோன்றியவர் காரைக்கால் அம்மை என்றாலும் சம்பந்தருக்கு பின்னர் தான் அவருடைய பதிகங்களை வகைப்படுத்தி இருக்கிறார். தேவார வகைப்பாட்டிலேயே முதல் மூன்று திருமுறை சம்பந்தருது, அவர்தான் முதல். அதுக்கப்புறம் நாடுகர்கர், அப்புறம் சுந்தரர், அப்புறம் மணிவாசகப் பெருமாள், அதுக்கப்புறம் வராங்க யாரு, காரைக்காலமே. அதனால இந்த தோத்திரம் என்ற ஒன்றை ஏன் என்றால் காரைக்கால் அம்மையார் பெரும்பாலான அந்த மூன்று நூல்களையும் இருந்த இடத்திலேயே பாடிட்டார். ஆனால் சம்பந்தர் தலந்தோறும் சென்று பாடி, அதனால இந்த பாடல்கள் பரவலாக எல்லோராலும் பாடப்பட்டன, எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டன். அதனாலதான் எழுதினார், எடுத்த எழுது மறை மல்லல் நெடும் தமிழால், நீண்ட நெடிய வரலாற்றினுக்கு உரிய மொழி தமிழ் மொழி, அது நெடுந்தமிழ். தமிழால் இம்மாநிலத்தோர்க்கு உரை சிறந்த, இந்த தமிழ் உலகத்துல உள்ளவர்களுக்கு உரை சிறந்து பயனளிக்க இவரால் சொல்லப்பட்ட பதிகங்களிலே பயின்று வரக்கூடிய பாடு பொருளானது கேட்பவருக்கு உரிய நல்ல பயனை தரத்தக்க அளவில் மாநிலத்தோர்க்கு உரை சிறப்ப பல்லுயிரும் களி கூட. இந்த பதிகமும் பதிகத்தினுடைய பண்ணும் அதனால் விளக்கப்படக்கூடிய பாடு பொருளும் கேட்பவர்களுக்கு மனதிலே மகிழ்ச்சியை ஆரவாரத்தை நிறைவை தந்ததாம். பல்லுயிரும் களி கூற தம் பாடல் பரமற்பார், அப்படிப்பட்ட அழகிய பாடலை தம்முடைய இறைவன் ஆகிய சிவபெருமானிடம் செல்லுகின்ற வகையில், நீங்க சிவபெருமானுக்கிட்ட அடையணும்னா வேற ஒரு முயற்சியும் செய்ய வேண்டும். சம்பந்தர் பாடின தேவாரத்தை கேட்டாலே போதுமா, அது உங்களை இறைவனிடம் கொண்டு செலுத்தும். ஆகவேதான் தம்பாடல் பரமற்பால் செல்லும் முறை, பரமன்னா சிவபெருமன், அவனிடத்தினுக்கு சென்று சேருவதற்கு உண்டான முறையை பெறுவதற்கு திருச்செவியை சிறப்பித்து அதை காதால கேட்கறதுக்கு இந்த பதிகத்தை அருளுகிறாராம். எப்படி இந்த பதிகம் எதுன்னு சொல்ல சேர்க்கல, அந்த பாட்டில் அப்படி ஒரு பரவசம், செம்மை பெற எடுத்த திருத்தோடுடைய செவியன் எனும் மெய்மை மொழி திருப்பதிகம் பிரம்மபுரம் மேவினார் தமையடைய தமை அடையாளங்களுடன் சாற்றி தாதையர்க்கு எம்மை இது செய்த பிரான் இவன் அன்றே என இசைத்தார். அந்த பதிகத்துல இருக்கக்கூடிய மூன்று மூல ஆதார சொல் எடுத்துக்கிட்டார், ஒன்று தோடுடைய செவியன், இரண்டு பிரம்மபுரம் மேவினார், மூணாவது இவன் அன்றே. இந்த பாட்டுல என்ன அழகா சேக்கிழார் விளக்கியிருக்கார் பாருங்க, செம்மை பெற சிறந்த முறையில எடுத்த, முதல் முதலாக பாட எடுத்த திருத்தோடுடைய செவியன் எனும், திருன்றது மரியாதை நிமித்தமாக சொல்லப்பட்ட உபசார வழக்கு. பாட்டு வரி என்ன, தோடுடைய செவியன், அதுல என்ன வார்த்தையை சேக்கிழார் போட்டார்னு பாருங்க, தோடுடைய செவியன் எனும் மெய்மை மொழி திருப்பதிகம். அது என்ன மெய்மை மொழி திரு, சிவன் யார், அவனுக்கு உரியதாகிய செயல்பாடுகள் என்ன, அவன் எங்கு இருக்கிறான் என்கின்ற மூன்றினையும் வரிசையா சொன்ன. அந்த முதல் திருப்பதிகத்தை எடுத்தீர்கள் என்றால் தெரியும், சிவனினுடைய ஐந்தொழிலையும் சொல்லி இருக்கிறது, பஞ்ச கிருத்தியம் என்று பெருமையாக சொல்லுவார்கள். இந்த ஐந்தொழில் இயற்ற வல்லான், அதனாலதான் அவனுக்கு பரம்னு பேரு. அதனாலதான் சொன்னார் மெய்மை மொழி திருப்பதிகம் பிரம்மபுரம் மேவினார்,
உண்மையான ஆற்றலுக்கு உரிய சிவனினது பெருமையை எடுத்துச் சொல்லி அச்சிவனானவன் இந்த பிரம்மபுரத்திலே இருக்கிறான் என்று எப்படி சொன்னாராம்? தம்மை அடையாளங்களுடன் சார். என்ன அழகான இடம், குழந்தை அடையாளம் படுத்தியது. வந்தவன் சிவன் அன்றி வேறு யார் ஒருவனும் இல்லை. எப்படி அடையாளப்படுத்தியது? அவனினுடைய ஐந்தொழில வரிசையா சொல்லி, தோடுடைய செவியன். அந்த ஒரு இடத்திலேயே அவன் உமை ஒரு பாகனாய் நிற்கிறான்ற உண்மையை சொல்லுகிறது. தோடுன்றது பெண்கள் அணியக்கூடிய அணிகலன். அதை செவியிலே அணிந்தவன்னா அவன் உமையொரு பாகனாய் வந்தவன். தோடு உடைய செவியன், ஆடவர் போடுவது குழை, மகளிர் அணிவது தோடு. ஆகவே அவன் தோடுடைய ஆண்பால்ல முடிச்சார் அந்த சொற்றொடரை, செவியன். அடுத்தது என்ன? தோடுடைய செவியன் பிடை ஏவி. ஒரு ஊழி காலத்துல நாராயணனையே ரிஷபமாக படைத்து அவனை தன் வாகனமாக கொண்டவன். படைத்தல் தொழிலை ஓர் தூவன் மதிசூடி, தூய்மையான வெண்ணிறமுடைய நிலவை தலையிலே சூடியவன், நிலவினை காத்து அருளியவன். காத்தல் தொழிலை சொல்லிட்டான். தூவன் மதிசூடி காடுடைய சுடலை பொடிக்கின்ற, உரிய காலத்துல தன்னால் படைக்கப்பட்ட உயிர்களை எல்லாம் அழிக்க வல்லவனாகிய அவன் உரிய இடம் காடுடைய சுடலை. சுடலையிலே நடமாடி திரிபவன், அங்கு இருக்கக்கூடிய திருநீற்றை எடுத்து பூசிக்கொள்பவன். அப்படி பூசிக்கொண்டு என்ன செய்தான்? என் உள்ளம் கவர்கள், என்னை அறியாமல் என் உள்ளத்தை கவர்ந்தான், மறைத்தல். அவன் மேலும் எப்படிப்பட்டவன்? ஏடுடைய மலரான் முனைநாள் பணிந்து ஏத்த அருள் செய்தவன், தாமரை மலரிலே அமர்ந்தவனாகிய பிரம்மனினுடைய தலையை பறித்து அவனது ஆணவத்தை அடக்கி அவனுக்கு அருளினையும் செய்தவன் அவனுடைய அருளிப்பாடு. ஆகவே இந்த ஐந்து தொழிலையும் வரிசையாக சொன்னான். ஆகவே ஏடுடைய மலரான் முனைநாள் பணிந்து ஏத்த அருள் செய்த இவன் யார்? பீடுடைய பிரம்மாபுரம் ஏவி. பெருமைக்கு உரிய இந்த பிரம்மபுரம் பிரம்மனால் வழிபட்ட தலமாகிய இந்த தலம். ஏன்னா சீர்காழிக்கு அருகில் இருக்கக்கூடிய மற்றொரு ஊர் எதுன்னா திருப்பரியலூர்னு பேர். சீர்காழியிலிருந்து சாயாவனம், அங்கிருந்து நல்லட கூட்டு ரோடு, அதுக்கப்புறம் சம்பனார் கோவில், அதற்கு அடுத்த ஊர் எதுன்னா பரியலூர். திருப்பரியலூர்ல தான் சிவபெருமான் பிரம்மனின் ஐந்து தலையில ஒரு தலையை கொய்தான். அப்படிப்பட்ட சிவபெருமான் அந்த பிரம்மனால் வழிபட அந்த பிரம்மனுக்கு அருளினை தந்தான். ஆகவேதான் அந்த ஐந்து தொழிலையும் சொல்லி அப்படிப்பட்ட சிவபெருமான் பெருமைக்கு உரியதாகிய இந்த பிரம்மபுரத்தில் இருக்கிறான். அந்த பிரம்மபுரம் மேவிய இவன் யார்? பெம்மான். எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட மிகப்பெரும் தலைவன், எல்லோரினது பிரியத்திற்கும் உட்பட்டவன் பெம்மான். எப்படியா? பிரம்மபுரம் மேவினார் தம்மை அடையாளங்களுடன் சாற்றி. இதான் பஞ்சு, ஐந்து தொழிலை அடையாளமா சொன்னார். யார் சிவபாத ஹிருதயருக்கு வேதங்களை கற்றுணர்ந்து அதன் வழி நிற்கக்கூடிய இவரது தந்தையாகிய சிவபாத ஹிருதயருக்கு எனக்கு பாலமுது கொடுத்தது உமையும் சிவனுமே என்பதை அவர் உணரக்கூடிய அளவுல ஐந்து அடிப்படை அடையாளங்களை எடுத்துச் சொல்லி சிவனன்றி வேறு யார் ஒருவரும் எனக்கு பாலமுது அளிக்கவில்லைன்னு விளக்கினார். தாதையர்க்கு எம்மை இது செய்த பிரான், இவ்வாறு எனக்கு பாலமுதை கொடுத்தவன் இவர்தான் என்று இவன் அன்றே என்ன என்ன தெரியுமா அர்த்தம்? இவன் அல்லாமல் வேறு யார் ஒருவனாலும் இதை செய்ய முடியாது. தேற்றையகாரம், இவன் அன்றே, இவனை தவிர வேறு யாரும் கொடுத்திருக்க முடியாது. உங்களுக்கு சாதாரண மானுடர்கள் இதை கொடுத்திருப்பார்கள் என்று ஐயம் வேண்டாம். இதை எனக்கு கொடுத்தவன், இதை எனக்கு கொடுத்து அருளியவன் உங்களாலும் அனுதினமும் வழிபடக்கூடிய வேத நாயகனாகிய பிரம்மபுரத்து மேவிய பெம்மானாகிய இவன் அன்றி வேறு ஒருவரும் இல்லை. அவ்வளவு அழகான விளக்கம்.
எப்பொழுதுமே ஒரு கேள்வி கேட்டா கேட்பவரினுடைய தன்மைக்கு ஏற்றாற்போல விடைய விரிவா சொல்லும். அடுத்த கேள்விக்கு இடமே கொடுக்க கூடாது. அதுதான் கேள்வி கேட்பவரை நீங்கள் மனநிறைவோடு அணுக வேண்டும்னா அவருக்கு எவ்வாறு எல்லாம் ஐயம் வரும். இல்லை எனக்கு பால் கொடுத்தது இறைவன் சொன்னா எந்த இறைவன் அடுத்த கேள்வி கேட்கலாம். உமையொரு பாகன் அப்படின்றது உனக்கு எப்படி தெரிஞ்சது? வந்தவன் சிவபெருமான் உமையோடு வந்தான் உனக்கு எப்படி தெரிஞ்சது என்றெல்லாம் கேள்விகள் வரும் என்பதை சூட்சமமாக புரிந்து கொண்ட சம்பந்தர் தெளிவா விளக்கிட்ட. எனக்கு பால் கொடுத்தது சிவன் அன்றி வேறு யார் ஒருவனும் இல்லை, அதனாலதான் இவன் அன்றே என இசைத்த. அவன் அன்றி வேறு யார் ஒருவரும் எனக்கு இந்த பால் அமுதை கொடுக்கவில்லை என்று சொல்லிட்டு அடுத்த பாட்டில் அடுத்த 4 பாட்டை சேர்க்கிறார். இந்த ஞான சம்பந்தர் தான் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒவ்வொரு பதிகத்தையும் தொடக்கத்திலிருந்து எவ்வாறு வகைப்படுத்தினார் என்பதை விளக்கிறது. இந்த வகைப்பாடுகளோடு தான் சம்பந்தரினது ஒவ்வொரு பதிகமும் இருக்க போகிறது என்பதை இங்க காரணம் சொல்லிடுறது. இசக்கிழாருடைய சாமர்த்தியம் என்ன காரணம்னா, ஞானசம்பந்தர் ஏன் இப்படி எழுதினார்னா, இல்ல அந்த மாதிரியான பாகுபாட்டை அவர் உருவாக்கி இருக்கிறார். இது ஞானசம்பந்தர் தேவாரம் எழுதினதுக்கு அப்புறம் தான் பெரிய புராணம் எழுதப்பட்டது. அந்த சம்பந்தர் தேவாரத்தை படித்த அளவுல இவர் உய்த்து உணர்ந்த அந்த மிகச்சிறந்த அறிவை நமக்கு இன்னைக்கு வகுத்து காட்டுற. அதுதான் பெரிய கவிஞர்களினுடைய மாபெரும் அறிவு. ஏன் நம்மாலெல்லாம் அவர்களை பார்த்து வியக்க முடிகிறதுன்னா இதான் அடிப்படை. சம்பந்தர் செய்த அந்த பாகுபாட யாரேனும் ஒருவர் காண தவறி இருந்தால் சேக்கிழாரை படித்தால், ஓ இந்த நோக்கத்தில் தான் சம்பந்தர் தன்னுடைய பதிகங்களை பகுத்திருக்கிறாரோன்ற உண்மை தெரிஞ்சது. அவர் சொல்றார் பாருங்க, மண்ணுலகில் வாழ்வார்கள் பிழைத்தாலும் வந்தடையின் கண்ணுதலான் பெருங்கருணை கை கொள்ளும் எனக் காட்ட எண்ணமிலா வல்லரக்கன் எடுத்து முறிந்து இசை பாட அண்ணலவர்க்கு அருள் புரிந்த ஆக்கப்பாடு அருள் செய்தார். இதை தெரிஞ்சுக்கணும்னா ஒரு வகை தெரிஞ்சுக்கணும். பதிகம்னு சொன்னா 10 பாடலை கொண்டு பாடுவதுதான் பதிகம். இதற்கு எங்க சான்று இருக்கு? காரைக்கால் அம்மையார் பாடின திரு ஆலங்காட்டு மூத்த திருப்பதிகம். அவர்கள்தான் முதல் முதல்ல பதிகம் என்ற ஒரு கட்டமைப்பை உருவாக்குகிறார், ஒரு ஃபார்மேட். அதுல 10 பாட்டு தான். பதிகம் என்பதற்கு பாட்டியல் நூல்கள் ஒன்றன் மீது 10 10 பாடும் பாடல்னு தான் விளக்கி இருக்கு. சம்பந்தர் என்ன பண்ணார், 11 பாடல் எழுதினார். எழுதிட்டு அதற்கு ஒரு கட்டமைப்பை செய்கிறார். நான் ஏன் 11 சொல்லுகிறேன்? முதல் 7 பாட்டுல, ஒவ்வொரு பதிகத்திலையும் 11 பாட்டு, முதல் 7 பாட்டுல தான் எடுத்துக்கொண்ட இறைவன் அவன் குடிகொண்டிருக்கக்கூடிய ஊர், அந்த ஊருக்கு உண்டான தலச்சிறப்பு, அந்த ஊர்ல இருக்கக்கூடிய தீர்த்த சிறப்பு, அந்த ஊர்ல இருக்கக்கூடிய மூர்த்த பெருமை, இதை சொல்லிடுவார். எந்த தேவாரத்தை வேணாலும் எடுத்துக்க. இந்த முதல் 7 பாட்டுல அது ஏன் என்றால், அந்த ஊரை பற்றின, ஆங்கிலத்துல சொல்றோம் இல்லையா டோபோகிராஃபின்னு, அந்த ஊரை பற்றின தலப்பெருமை, அந்த ஊர்ல இருக்கக்கூடிய தீர்த்த பெருமை எல்லா தேவாரங்கள்லையும் பார்க்க. இது சம்பந்தம் ரொம்ப அழகா இது எழுதுது. ஒவ்வொரு ஊர்ல இருக்கக்கூடிய தீர்த்தத்தின் பெருமையை எழுதுது. இந்த தீர்த்தத்துல சென்று மூழ்கினால் என்னென்ன நன்மைகள் வரும்னு, அப்புறம் அந்த ஊர்ல இறைவன் குடிகொண்டிருக்கக்கூடிய முறையை சொல்லுவார், மூர்த்த பெருமையை பேசுவார். அது போல அந்த தலம் யாராலெல்லாம் வழிபடப்பட்டது, இந்திரன் வழிபட்டான், பிரம்மன் வழிபட்டான் என்று யாரெல்லாம் வழிபட்டார்களோ அந்த பெருமையை சொல்லிடுவார். இதுக்கு 7 பாட்டு எடுத்து 8 9 10 11 இந்த 4 பாட்டும் ஞானசம்பந்தர் ஒரு வரையறைக்கு உட்படுத்துறார்.
பதிகம் தோறும் எட்டாம் பாட்டுல ராவணனை புகழ்வார். அவருக்கு அது எழுதப்பட்ட கோட்பாடு. ஏன் என்றால், இங்கதான் ஞானசம்பந்தரினுடைய சூட்சமும் புரிஞ்சு. அதுகாறும் இந்த சமூகத்தில் வாழ்ந்த மக்கள் தாங்கள் வழிபடுவதற்கு உரிய இறைவனாகிய சிவனை விடுத்து பிற சமயங்களிலே சென்று உழன்று சம்பந்தர் வருகைக்கு பிறகு மீண்டும் சைவத்திற்கு வருவதற்கு முயலுகிறார்கள் என்றால் வரக்கூடியவர்களுக்கெல்லாம் ஒரு கவலை. இவ்வாறு புற சமயத்திலிருந்து மீண்டு வருகிறோமே, நவ்வா இவ்வாறு வரக்கூடிய நம்மை இறைவன் ஏற்றுக்கொள்வானா? அவன் அருள் கிடைக்குமா? அவன் அருளுக்கு நம்மால் பாத்திரமாக முடியுமான்னு கவலையோடு வருகிறார்கள். அவ்வாறு வரக்கூடியவர்களுக்கு ஒரு விடையை கொடுக்கிறார் சம்பந்தர் 8வது பாட்டுல. ஆனானப்பட்ட ராவணனே தன் ஆணவத்தால் தவறிழைத்து, அடிப்படையிலேயே அவன் சிவபக்தன், தான் கொண்ட ஆணவத்தினால தனது உடல் வருந்தக்கூடிய அளவுல கைலாயத்தை எடுக்க முயலுகின்ற பொழுது அவனது ஆணவத்தை தவிர்த்து அவனுக்கே அருள் புரிந்தான் சிவபக்தன். அப்படிப்பட்ட அருளாளன் இதுகாரும் அறியாமையினால் புற சமயங்களில் இருக்கக்கூடிய உங்களை மீண்டும் சைவத்திற்கு வருகின்ற பொழுது உங்களுக்கு அருளாமல் போவானா? இதான் கேள்வி. இதை சொல்றதுக்கு தான் இந்த பாட்டு. அவரவர் செய்த தவறினை உணருகின்ற நிலையிலே இறை அருள் கை கூடும். இதுகாரும் சிவனை முன்னிலைப்படுத்தாமல் மற்ற புறச்சமயங்களிலே இருந்து சம்பந்தரினுடைய செயல்பாட்டால் மீண்டும் சைவம் வந்தவர்களுக்கு தங்களுக்கு சிவனருள் கிடைக்குமான்ற ஐயம் இருந்த பொழுது இல்லை கிடைக்கும். எப்படி பாட்டு தொடங்குறாரு பாருங்க. மண்ணுலகில் வாழ்வார்கள், இந்த உலகத்துல வாழக்கூடிய பக்தர்கள் பிழைத்தாலும் தவறான வழியில செயல்பட்டாலும் வந்து அடையின் இறுதியில உண்மையான இறைவன் சிவன் என்று அவன் திருவடியில வந்து சேர்ந்தால் கண்ணுதலான் பெருங்கருணை, நெற்றியிலே கண்ணை உடையவனாகிய அந்த சிவபெருமான் அந்த நெற்றி கண்ணை திறந்து உங்களை எரிக்க மாட்டான். என்ன வார்த்தையை போட்டிருப்பார்! நெற்றி கண்ணை உடைய அந்த சிவபெருமான் உங்களை தண்டிக்க மாட்டான். அவன் எப்படிப்பட்டவன்? பெரும் கருணை. தன்னை வழிபடக்கூடியவர்கள் மாட்டு பெரியதோர் கருணையை காட்டக்கூடியவன். பெருங்கருணை கை கொள்ளும், கவலைப்படாதீர்கள். தன்னிடம் உள்ள கருணையினால் உங்களை அவன் ஆதரிப்பான், உங்களை தனக்கு உரிய பக்தர்களாக கொள்ளுவான். கை கொள்ளும் என காட்ட என்பதை இந்த உலகினுக்கு எடுத்துக்காட்ட சம்பந்தர் விரும்புகிறார். அந்த விருப்பத்தின் வெளிப்பாடாக எண்ணமிலா அரக்கன் சிவனை எதிர்ப்பதற்கு உரிய ஆற்றலோடு அந்த கைலாயத்தை எடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு முயன்றவனாகிய அரக்கன் ராவணன் எண்ணமிலா வல்லரக்கன் எடுத்து முறிந்து இசைப்பாட அவன் கைலாயத்தை எடுக்கின்ற பொழுது அந்த முயற்சியிலே அவனது உடலானது முறிய அதற்காக வருந்தி இறைவனை நோக்கி பாடினான். பாட இசை பாட இனிய இசையினால் சாமகானம் கொண்டு இறைவனை பாடினான். அவ்வாறு பாடிய ராவணனுக்கு அண்ணல் அவர்க்கு அருள் புரிந்த அண்ணலாகிய சிவபெருமான் அந்த ராவணனுக்கு அருள் புரிந்த அவனுக்கே அருள் புரிந்தார் என்றால் சிவனை நேரடியாக ஆணவத்தினால கைலாயத்தை எடுக்க முயன்ற அந்த ராவணனை தண்டித்து அதனால் மனம் வருந்தின ராவணன் இசை பாட அவனுக்கு அருள் புரிந்தார் என்றால் உங்களுக்கெல்லாம் அருள் புரியாமையா இருப்பார். நீங்கள் அறியாமையினால தெரியாமல் பிற சமயங்களிலே சென்றீர்கள். இப்பொழுது மீண்டு இங்கு வந்தீர்கள் என்றால் உங்களை அவன் ஏற்காமல் போவானா? தன் அருளை தாராமல் போவானா? ஆகவே என்பதை உணர்ந்து கொள்ள ஆக்கப்பாடு அருள் செய்தார். ஆகவே சிவனை வணங்கினால் உங்கள் தவறுகளெல்லாம் மன்னிக்கப்படும். நம்பிக்கை கொடுக்கணும், மன்னிக்கப்படும். ஆகவே நீங்கள் அவனை வந்து அடையின் அவன் தன்னுடைய அருளை தருவான் என்பதை
மற்றவர்களுக்கு உணர்த்த பதிகம் தோறும் எட்டாம் பாடலில் ராவணன் கதையை வைக்கிறார். ஏன் வைக்கிறார்ன்றதுக்கு விளக்கம் தெரியணும் இல்லையா? சரி, என்பதோடு நிறுத்துவோம். 9, 10, 11 எவ்வாறு உருவாயிற்று என்பது அடுத்த வகுப்பில் பார்ப்போம்.